ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையானது தான். புதிர்கட்டங்கள் திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதற்கான குறிப்புகளை நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து விடைகளை கண்டுபிடிச்சு, விடைகளை எப்படி அனுப்புறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. புதிர்கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதற்கான விடைகளை ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. போலே இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் ரொம்ப எளிமையானது. இது வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். அதுலேயும் இன்னொரு குறிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பு எழுத்து வந்து உங்களுக்கு ஒன்று முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு, சே அப்படிங்கிற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரே ஒரு எழுத்தை பூர்த்தி பண்ணி நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. இன்னும் எளிமையாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு குறிப்பு நான் சொல்கிறேன். மரம் வந்து பெரிய மரம் இருக்குல்ல, அது சின்னமாக இருந்துச்சுன்னா, சிறியதாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லுவாங்க? நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.